யோவான் 20:19. யோவான் 20:19. வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடி வந்திருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 26 மறுபடியும் 8 பின்பு வாரத்தின் முதலாம் நாள் அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஷாலோம் அலைக்கும். நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே சமாதானம் என்று பார்க்கிற சொல் எபிரேய மொழியிலே ஷாலோம் என்று அழைக்கப்படுகிறது. ஷாலோம் என்ற எபிரேய சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லோ இணையான தமிழ் சொல்லோ இருப்பது போல தெரியவில்லை. ஷாலோம் என்ற சொல் அடிப்படையிலே முழுமை, நிறைவு என்று பொருள்படும். கம்ப்ளீட்னஸ், சவுண்ட்னஸ், முழு நலமுடைமை, முழு நலமுடைமை என்று பொருள்படும். வெல்ஃபேர், செரினிட்டி, அமைதி, சாந்தி, ஹெல்த், ஆரோக்கியம், ப்ராஸ்பரிட்டி, வெற்றி, செழிப்பு, எண்ணின காரியங்கள் நிறைவு பெறுவது. ப்ராஸ்பரிட்டி என்பது எண்ணின காரியங்கள் சுகிப்பது, எண்ணின காரியங்கள் சுகிப்பது, அதுதான் ப்ராஸ்பரிட்டி. ட்ரான்குவிலிட்டி, கண்டென்மெண்ட், போதும் என்ற மனம், எதிர்பார்ப்பு இல்லாமல், குறைவு இல்லாமல், போதும் என்ற நிறைவோடு கூட இருப்பது. உங்களுக்கு ஷாலோம் உண்டாவதாக என்று இயேசு சொல்லுகிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நலம், ஒரு முழு நலமுடைமை, ஒரு நிறைவு, ஒரு ஆரோக்கியம், ஒரு பாதுகாப்பு, குறைவற்ற ஒரு நிலை, செழிப்பு, அமைதி, சாந்தி உண்டாவதாக என்று இயேசு வாழ்த்துகிறார். பிரியமானவர்கள், நம்முடைய வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் மீண்டும் மீண்டுமாக இந்த வாழ்த்துதலை பார்க்கிறோம். ஏ தேவனே, கிதியோனிடத்திலே உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று தான் வாழ்த்துகிறார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். யாக்கோபுடைய மாமனார் யாக்கோபும் அவனுடைய மனைவிமாரும் போகும்போது சமாதானத்தோடு போய் வாருங்கள் என்று வாழ்த்துகிறார். மோசே தன்னுடைய மருமகன் ஊழியத்துக்காக போகும்போது சமாதானத்தோடே போய் வா என்று வாழ்த்துகிறார். பிரியமானவர்கள், ஒருவேளை அந்த வாழ்த்துதல் மிக ஆசீர்வாதமான பொருளுள்ள ஒரு வாழ்த்து, சமாதானத்தோடு போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்த இருதயம் நொறுங்கி போயிருந்த அந்த ஊர்ப்பாவியான ஸ்திரியை பார்த்து சமாதானத்தோடு போயிட்டு வா என்று சொல்லுகிறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சமாதானத்தோடு போயிட்டு வா என்று சொல்லுகிறார். நம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சிலர் கணவன் ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொன்னால் ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாதவர் இருந்தால் ஊழியத்துக்கு போகிறோம் திரும்பி வரவே வராது, நாசமாக போ அப்படின்னு சொல்லியிருப்பார். ஊழியத்துக்கு தானே போகிற, போய் அங்கேயே செத்துப்போ, கோயிலுக்கு தானே போகிற, அங்கேயே போயிரு அப்படிலாம் வாழ்த்துவாங்க. ஆனால் வேதத்தில் பொதுவான ஒரு நல்ல வாழ்த்துதல் சொல் நல்லா பத்திரமாக போயிட்டு வாங்க, ஷாலோமாக போயிட்டு வாங்க, ஹவுலக் ஷாலம், ஹவுலக் ஷாலம், பத்திரமாக போயிட்டு வாங்க, சுகமாக போயிட்டு வாங்க, நலமாக போயிட்டு வாங்க. பிரியமானவர்களே, இந்த ஒரு வாழ்த்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்து இதை ஒரு
வழக்கத்தின் உள்ள வாழ்த்து சொல்லாக பயன்படுத்தவில்லை. தன்னுடைய பிரிவு உரையிலேயே சீடர்களை விட்டு அவர் பிரிந்து போகிறார். அந்த பிரிவு உரையிலேயே இயேசு சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் ஷாலோமே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், அது தேவ சமாதானம். கடந்த வாரம் இவைகளை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற தலைப்பில், அது தேவனுடைய சமாதானம். அந்த சமாதானத்தை பற்றி பவுல் சொல்லுவார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ, மன்னித்து கொள்ளுங்கள், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளால் ஆராய்ந்து முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த மன நிறைவு, அந்த நல முடமை, அந்த ஒரு செழிப்பு, அந்த ஒரு முழுமை, அது நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்ய வேண்டும், நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, ஆதரவற்றவளே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் உன்னோடு செய்கிறேன் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. மலை போல நம்புகிற அந்த மலைகள் விலகிறாள், பர்வதங்களாக நினைத்தோம் அந்த பர்வதங்கள் விலகி போகலாம், நிலை பெயர்ந்து போகலாம். நீ பயப்படாத, கலங்காத, திகையாது, நாமும் கூட இருக்கிறேன். நீ சிறுமைப்பட்டவள், பெருங்காற்றில் அடிபட்டவள், ஆதரவற்றவள், ஏன் சமாதானத்தை உனக்கு தார், ஏன் சமாதானத்தை வைத்து போகிற, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உன் கல்லுகளை மாணிக்க கற்களை போல ஆக்கு. உன்னுடைய பலகணி எல்லாம் பளிங்கு கொப்பாக இருக்கும். உன்னுடைய வாசல்களை விலை உயர்ந்த ரத்தின கல்லுக்கு ஒப்பாக நான் மாற்றுவேன். உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடுவேன், குறைவுகள் நிறைவாகும். உன்னை நம்பி, நீ நம்பினோரெல்லாம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் ஷாலோ நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இன்றைக்கு அந்த செய்தியை தொடருகிறோம். தொடர்ந்தாலும் இதை ஒரு முழுமை பெற்ற ஒரு தனிச்செய்தியாகவும் சொல்லுகிறேன். கடந்த வாரத்தில் உள்ள செய்தி, உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி அப்பான் யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு, அந்த தலைப்பினுடைய ஒரு மீழ்ச்சி, உங்களுக்கு சமாதானம் யாருக்கு? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறமே யாருக்கு என்ற ஒரு கேள்வியோடு கூட இன்றைக்குள்ள செய்தியை நான் தொடருகிறேன். லூக்கா 10:5-6 இப்படியாக வாசிக்கிறோம். லூக்கா 10:5-6 ஒரு வீட்டில் பிரவேசிக்கின்ற போது, ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற செய்தியை இங்கே பிரசங்கித்த பிறகு, நான் சந்தித்த அந்த முதல் வீட்டிலே இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தேன். அதிலேயும் ஒரு குறை உண்டு. போன உடனே சொல்லலை, வரும்போது தான் சொன்னேன். ஏன்னா ஏதோ ஒரு வாழ்த்து செய்தியாக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லலை. நெஞ்சார அந்த குடும்பத்தை வாழ்த்தின வாழ்த்தும் போது எனக்கு அவ்வளவு நிறைவாக இருந்த ஆண்டவரே, இந்த ஷாலோம் என்பதில் என்னென்ன இருக்கோ எல்லாம் அந்த வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே, இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு வரணும் என்று சொல்லி அந்த வீட்டை ஆசீர்வதித்து அவங்க எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே முதலாவது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், இங்கே தமிழில் வாசிக்கிறோம் சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் என்று. ஆங்கிலத்தில் இன்னும் சற்று அழகாக இருக்கிறது, If son of peace be there, Shalom Kumaran, Shalom Kumarati, Ange irundal. And the Samadhana Kumaran, Samadhana Pathiran endalle, Samadhana Purushan,
சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுவார். இங்கே சன் ஆஃப் பீஸ், அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அந்த வீட்டில் சமாதான குமாரன் இருந்தால், சமாதான பாத்திரன் இருந்தால், நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். நீங்கள் கூறுகிற சமாதானம் அவனிடத்திலே தங்கும். அவன் சன் ஆஃப் பீஸ், ஹி டிசையர்ஸ் பீஸ். அவன் சமாதானத்தை விரும்புகிறான். அந்த வீட்டில் அவன் சமாதான காரணராக இருக்கிறான். சமாதானத்தை உண்டாக்க ஆக்கினே அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவன் தான் சமாதானத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். அவன் தான் சமாதானத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். ஏன்னா அவன் சமாதானத்தை விரும்புகிறான், சமாதானத்துக்கு காரணமாக இருக்கிறான். மற்றவங்க சமாதானத்துக்காக பாடுகிறான், மற்றவர்களுக்கு சமாதானம் பண்ணுகிறான். குடும்பத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. அவன் பேரே சன் ஆஃப் பீஸ் என்று இருக்கிறது. சமாதானத்துக்கு பாத்திரம் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்திலே தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும். பிரியமானவர்களே, இந்த சமாதானம் என்பது வெறும் வார்த்தை அல்ல. நான் வெறும் வார்த்தையை சொன்னால் என்னிடத்திலிருந்து போன வார்த்தை அந்த வார்த்தை திரும்பாது. என்னிடத்திலிருந்து போன வார்த்தை போன வார்த்தை. ஆனால் இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு. நீங்கள் ஒரு வீட்டில் சமாதானம் என்று சொல்லுகிறீர்கள், அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில பலிக்குமேனால் அந்த சமாதானம் அவர்களுக்கு உண்டாகும். அந்த வார்த்தை அவர்களுக்கு பலிக்காவிட்டால் அந்த வார்த்தை உங்களிடத்திலே திரும்பி வந்துவிடும். அதனுடைய பொருள், அதனால் அவர்களுக்கு எந்த பலனும் இருக்காது. அதனால் அவர்களுக்கு எந்த பலனும் இருக்காது. ஒருவருக்கு நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, அவங்க அந்த ஃபோன் வாங்க பாத்திரவான்களா இல்லை. அந்த ஃபோனை நீங்கள் திரும்ப வாங்கி கொள்ளுகிறீர்கள், அந்த ஃபோனை நீங்கள் திரும்ப எடுத்து கொள்ளுகிறீர்கள். அதனுடைய பொருள், அவர்களுக்கு அந்த சமாதானம் நீங்கள் சொன்ன வார்த்தையினாலே எந்த பலனும் இராது. அதனால் அவர்கள் பலனடைய மாட்டார்கள், அதனாலே அவர்கள் பிரயோஜனம் அடைய மாட்டார்கள். அதைத்தான் மற்ற 10 இயேசு சொல்வதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12-13 வசனங்களிலே, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறி, அந்த வீடு அதற்கு பாத்திரமாய் இருந்தால், அந்த குடும்பத்தார், அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் பாத்திரவான்களா இருந்தால், சமாதானத்தின் பிள்ளைகளா இருந்தால் அந்த வாழ்த்துதல் அங்கே தங்கும். பிரியமானவர்களே, நான் உங்கள் வீட்டிலே வந்து சமாதான வாழ்த்துதலை சொல்லுகிறேன் என்றல்ல, காபிரியல் தூதன் வந்து சொல்லுகிறான் என்றல்ல, மிகாவேல் தூதனே வந்து சொல்லுகிறான் என்றும் அல்ல, இன்னும் தாழ்மையா சொன்னால் இயேசுவே வந்து சொல்லுகிறார் என்றல்ல, நீங்கள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்போது இதில் ஒரு சாய் இருக்கிறது. இந்த பாத்திரத்தை தலைகீழாக கவிழ்த்து வைத்துவிட்டு இதில் சாயா இல்லை தேவாமிரதத்தை ஊற்றினால் ஒரு சொட்டு கூட உள்ளே போகாது. பாத்திரம் தலைகீழாக இருந்தால், அதற்கு ஒரு மூடி இல்லாதிருந்தால், இதற்குள்ளாக தேவாமிரதம் ஊற்றினாலும் ஒரு சொட்டும் உள்ளே போகாது. இந்த பாத்திரம் கீழே சாய்ந்து கிடக்குமே ஆனாலும் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அந்த சாயா உள்ளே போகுமே ஒழிய மற்ற சாயா உள்ளே இருக்காதெல்லாம் வெளியே வந்துவிடும். இந்த பாத்திரத்தில் ஒரு துவாரம் இருக்குமே ஆனாலும் இருக்கிற சாய சீக்கிரத்தில் வெளியே கசிந்து விடும். இருக்கிற சாய வெளியே கசிந்து விடும். இந்த பாத்திரத்திலே ஒரு அழுக்கு இல்லாவிட்டால் ஒரு விடம், ஒரு விஷம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த பாத்திரத்திலே ஊற்றுகிற அந்த பதார்த்தமும் விஷமாக மாறிவிடும். பருகுவதற்கு அருந்த அரு பருகுவதற்கு தகுதி இல்லாத, அருந்துவதற்கு தகுதி இல்லாத ஒரு பொருளாக அந்த பதார்த்தம் மாறிவிடும். அப்போ ஊற்றுகிறது சாயாவா அமிர்தமா என்பதல்ல, அதை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரம் எப்படி இருக்கிறது. தலைகளாக இருக்கிறதா, சாய்ந்து கிடக்கிறதா, ஓட்டை இருக்கிறதா, அதற்குள்ளே அசுத்தம் இருக்கிறதா என்றெல்லாம் நமக்கு கேள்விகள் வருகின்றன. அந்த பதார்த்தம் அதிலே தங்க வேண்டும் என்று சொன்னால் பாத்திரம் தகுதியாக இருக்க வேண்டும். அந்த பதார்த்தம் அங்கே தங்க வேண்டும் என்றால் பாத்திரம் தகுதியாக இருக்க வேண்டும்.
வெறும் சமாதானம் மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்க வேண்டும். யாரோ உங்க வீட்டில் வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுவதனாலே உங்களுக்கு சமாதானம் வராது. பாஸ்டர் வரணும், பாஸ்டர்மா வரணும், வந்து ஜபிக்கணும், ஊழியக்காரங்க வீட்டில் ஜபிக்கணுங்க, நீங்கள்லாம் வந்து ஜபிச்சாதான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் என்று சொல்லுகிறீர்கள். உண்மைதான், நாங்கள் வர விரும்புகிறோம். பிரியமானவர்களே, சிலருக்கு அந்த விருப்பம் உண்டு, விருப்பம் உள்ள வீடுகளுக்கு போய் நாங்கள் ஜபிக்க விரும்புகிறோம். ஊழியர்கள் வந்து ஜபிக்கிறது நல்லது, ஆனால் நாங்கள் ஜபிப்பதினாலே மாத்திரம் அந்த சமாதானம் வந்துவிடாது. நீங்கள் அதற்கு உங்களை பாத்திரவான்களாக காத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு சொன்னார். ஒரு கேள்வி, யாருக்கு சமாதானம்? உங்கள் குறிப்பேட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்குள்ள செய்தி, ஒருவேளை கடந்த வார செய்தியினுடைய மீழ்ச்சியாக இருந்தால் ஒரு முழு செய்தியாக இதை சொல்லுகிறேன். உங்களுக்கு சமாதானம் யாருக்கு? ஒரு 10 குறிப்புகள் வைத்திருக்கிறேன். நேரம் அனுப்பிப்பது போல ஒரு சில குறிப்புகளை பார்க்கலாம். பார்க்கிற குறிப்புகளை விரிவாக தெளிவாக பார்க்க விரும்புகிறேன். தேவன் கொடுக்கிற தேவ சமாதானம் யாருக்கு என்று பார்ப்போம். சங்கீதம் 29:1 வாசியுங்கள். பலவான்களின் புத்திரரே, சங்கீதம் 29:11 மன்னித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவ சமாதானம் யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இந்த தேவ சமாதானத்தை மற்ற பிள்ளைகள் அனுபவிக்க முடியாது. தேவன் தம்முடைய சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். ஏசாயா 32:18 இப்படியாக வாசிக்கிறோம். ஏசாயா 32:18, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், என்னுடைய ஜனம் சமாதான தாபரங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை அவருடைய ஜனத்துக்கு கொடுக்கிறார். நீங்க குடியிருக்கிற இடத்துல தேவ சமாதானம் அமைதி இருக்கும். ஒரு நிலையான இடத்தை தருவார். பிரியமானவர்களே, சொந்த வீடு என்றல்ல, வாடகை வீடு என்றல்ல, நிலையான வீடு இருக்கும், அமைதியான வீடு இருக்கும். அமைதியான இடத்துல தங்க பண்ணுவார். சண்டை, சச்சரவு, வேதனை என்று இருக்க, அதற்கு 122 சங்கீதம் 7 வாசிக்கிற, குறித்து கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள். 122:7, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும, நீங்க இருக்கிற இடம் மாத்திரமல்ல உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும். கர்த்தர் நமக்கு நல்ல சமாதானமான இடத்துல வீடு தரணும். நம்ம இருக்கிற இடத்துல சமாதானம் இருந்தா மாத்திரம் போதா வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறந்தோர், அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கணும். நமக்குள்ளே தனியாக சமாதானம் இருக்கணும். எலியூருக்கு பயந்து புலியூருக்கு போன மாதிரி வெளியே எப்படி இருந்தாலும் நம்ம வீடு ஒரு சொர்க்க பூமியாக இருக்கணும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அங்கே சுகம் என்றால் ஹெல்த், ப்ராஸ்பெரிட்டி, அதுவும் ஷாலோம் தான், ஒரு செழிப்பு. பெரிய அரண்மனை தான். அரண்மனையில் வியாதியோடு படுத்திருந்தா எப்படி? அரண்மனையில் வியாதியோடு படுத்திருந்தா எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, குடிக்கிறது கஞ்சா இருக்கலாம், நல்ல சமாதானம் வீட்டில் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சிஷ்யா என்ற பள்ளியிலே, இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்கள் பணக்காரருடைய பிள்ளைகள் படிக்கிற ஒரு பள்ளி அது. அதில் ஒரு மூத்த ஆசிரியனாக நான் இருந்தேன். அப்போது என்னோடு கூட படித்த ஒரு பெரிய பணக்காரமானவர், அந்த நாட்களிலேயே நான் சொல்லுகிற அந்த 75-76, அதிலே அவங்க வீட்டில் 2 கார் உண்டு. என்ன ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரக்கு அன்பாக ஒரு கார் டெய்லி அனுப்புவாங்க. அவ்வளோ அன்பாக என்னை நேசித்தாங்க.
அந்த பணக்கார வீட்டு பையன் என்னோடு பேசி கொண்டிருக்கும் போது சொன்னான், சார் நீ என்ன சார் கடவுள் கடவுளுங்கிறீங்க, அப்படி கடவுள்னு ஒருத்தர் தான், நாங்கள்லாம் வசதியாக இருக்கிறோம், ஏன் இவ்வளோ ஏழைங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டான். அவனிடத்துல நான் அன்பாய் அவனை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன், நீ சற்று யோசித்துப்பார், இந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை புரிந்து கொள்வாய் என்று. அப்பெல்லாம் கை ரிக்ஷா உண்டு, ஒரு ரிக்ஷாக்கார் பகலெல்லாம் பாடுபட்டு உழைக்கிறார், உழைத்து நாலு காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு வர்றான். இவன் அந்த காசு கொடுத்தாதான் அவங்க வீட்டில் சாப்பாடு. புருஷன் எப்போ வருவான் என்று சொல்லி மனைவி பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். இவன் சோர்ந்து போய் வருகிறான். இவன் கொடுத்த அந்த கொஞ்சம் காசை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு மனைவி ஓடுகிறாள், அரிசி வாங்குவதற்காக இல்லை. அந்த நொறுங்கி போன புரோக்கன் ரைஸ், நொறுங்கி போன அந்த அரிசியை, உடைந்து போன அந்த அரிசியை வாங்கி கொண்டு வருவதற்காக, கொஞ்சம் அந்த நொறுங்கின அரிசியை வாங்கி கொண்டு வருகிறாள். அதற்குள்ளாக ஏதோ அவள் எடுத்து வைத்திருந்த ஒரு பக்கெட் தண்ணியில் அவன் குடியல் என்ற பேரில் என்னமோ உடம்பில் தண்ணியை ஊற்றி தன்னுடைய களைப்பை போக்குகிறான். ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவனுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. தன்னுடைய களைப்பையும் பாராமல் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஆட்டோ அந்த அவனுடைய ரிக்ஷாவில் வச்சுக்கிட்டு அந்த தெருவை சுற்றி, அந்த ஊரை சுற்றி ரிக்ஷாவில் வச்சு இழுத்துக்கிட்டு போகிறான். அந்த பிள்ளைங்க ஒரு பெரிய ரதத்தில் போகிற மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த ரிக்ஷாவில் வர்றாங்க. இவன் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஏதோ ஒரு அலுமினிய பானையில் அந்த அம்மா அந்த கஞ்சை வேக வச்சு உப்பு போட்டு வச்சுருக்கிறா. ஒரு உடஞ்ச அலுமினிய தட்டு, ஒரே ஒரு தட்டு தான், அந்த தட்டில் அந்த கஞ்சை ஊத்துறா. எல்லாரும் சேர்ந்து அந்த தட்டை தூக்கி பிடிச்சி இந்த நல்ல ஆகாரத்தை தந்த தேவனுக்கு இறைவனுக்கு நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. நடந்த சம்பவம் சொல்லிகிட்டே இருக்கும். அந்த பையனை பார்க்குறேன், அவன் கண்கள் இந்த கண்ணீர் தார தரையாய் வடிந்தது. பிரியமானவர்களே, ஒரு நாளாக எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி சாப்பிட்டதில்லை சார் அப்படின்னா. எப்போமாவது நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டோம்னா ஏதாவது ஸ்டார் ஹோட்டலில் பூஃபேக்கு போவோம். அது நாங்கள் குடும்பமாக மாத்திரமல்ல, எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்பா மாதிரிலாம் ஒன்றா உட்காந்துருப்பாங்க, அம்மா மாதிரிலாம் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. நாங்கள் பிள்ளைங்க எல்லா வீட்டு பிள்ளைங்களும் ஒன்றா லூட்டி அடிச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னால், பிரியமங்கள அரண்மனை இருக்கிறதா என்பது அல்ல, நீ இருக்கிற அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்குள்ளே சண்டை, போட்ட சாப்பாடை தூக்கி எறிகிறாங்க, பிளேட்டில் கை கழுவுறாங்க. சாப்பிட உட்காந்துருக்கும் போது தான் மனைவி ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறா. சாப்பிட கூட விட மாட்டியா அப்படின்னு பிளேட்டை தள்ளி விட்டுட்டு புருஷன் எழும்புறான். ஒரு அரண்மனைக்குள்ளே சமாதானம் இல்லை. அரண்மனை தான், பெத்த வீடு தான், வீடு அரண்மனையா குடிசையா என்பது அல்ல. நீ அமைதியான வாசஸ்தலத்தில் தங்குவது மாத்திரமல்ல, அரண்மனைக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம். யாருக்கு? கர்த்தருடைய ஜனத்துக்கு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் நம்முடைய அரண்மனைக்குள்ளே அவர் ஷாலோமை கற்றல் எடுகிறார். எரேமியா 35:9 விதமாக வாசிக்கிற வாசியுங்கள். 33:9, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று. என் ஜனத்துக்கு நான் கொடுக்கிற அந்த ஷாலோம், அந்த கம்ப்ளீட்னஸ், அந்த ப்ராஸ்பெரிட்டி, அந்த செழிப்பு, அந்த சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் பார்த்து என் ஜனத்துக்கு நான் அருளுகிறேன். இந்த சமாதானத்தை பார்த்து புற ஜாதிகள் பயந்து நடுங்குவார்கள், புற ஜாதிகள் பயந்து நடுங்குவார்கள். அப்ப தேவன் யாருக்கு இந்த சமாதானத்தை கொடுக்கிறார் என்றால், முதலாவதாக அவருடைய ஜனத்துக்கு தேவன் இந்த சமாதானத்தை தருகிறார். அவருடைய ஜனத்துக்கு தேவன் இந்த சமாதானத்தை தருகிறார். இரண்டாவதாக குறித்து கொள்ளுங்க, உங்களுக்கு சமாதானம் என்றால் யாருக்கு சமாதானம்?
அவருடைய ஜனத்துக்கு அதனுடைய வியாக்கியானத்தை பார்க்கிறோம். வாசியங்கள் சங்கீதம் 85:8, சங்கீதம் 85:8. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். நாம் ஜனமா இருந்தால் மாத்திரம் போதாது, அவருடைய பரிசுத்தவான்கள் என்ற நிலைக்கு வர வேண்டும். யாருக்கு அவர் சமாதானம் தருகிறார்? அவருடைய ஜனத்துக்கு. அந்த ஜனம் யார்? அவருடைய பரிசுத்தவான்கள். இஸ்ரவேலா இருந்தால் போதாது. இஸ்ரவேல்ல சமாதானம் இல்லாமல் இருந்தார், அடிமைத்தனத்துக்கு போனார், நொறுக்கப்பட்டார், அழிக்கப்பட்டார், அவருடைய பிள்ளைகளை கல்லின் மேலே மோதி அடைத்தார். வெறும் தேவனுடைய ஜனமா இருப்பதினாலே நமக்கு சமாதானம் இருக்கும் என்றல்ல, தேவனுடைய ஜனமாகிய நாம் அவருடைய பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தம் என்ற சொல்லினுடைய பொருள் பிரித்தெடுக்கப்பட்டது, பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்டது. செப்பரேட்டட் ஃப்ரம், செட் அபார்ட், சாங்டிஃபைட் அன்டு, பரிசுத்த நிலம் என்று பார்க்கிறோம். மற்ற நிலத்திலிருந்து தேவனுடைய காரியத்துக்காக அந்த நிலம் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த நாள் என்று சொல்லுகிறோம். அந்த நாள் மற்ற 7 நாட்களிலிருந்து தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வஸ்திரம், பரிசுத்த ஸ்தைலம், பரிசுத்த ஜலம் என்றெல்லாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் ஒரு பிரித்து வைக்கப்பட்ட ஜீவியம். பிரித்து வைக்கப்பட்ட ஜீவியம் மாத்திரமல்ல, அதற்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர், அர்ப்பணிக்கப்பட்டவர். அர்ப்பணிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அதற்குரிய சுத்தாங்கம் இருக்க வேண்டும், அதற்குரிய சுத்தாங்கம் இருக்க வேண்டும். நீங்கள் விளங்குவதற்காக சொல்லுகிறேன். திருவிருந்துக்கு என்று ஒரு கோப்பை பயன்படுத்துகிறோம். அந்த கோப்பை, அந்த பாத்திரம் மற்ற பாத்திரங்களிலிருந்து தனியாக பிரித்து வைக்கிறோம். அப்பம் கொண்டு வருகிற சாதாரண தட்டு, அப்பம் கொண்டு வருகிற அந்த சாதாரண தட்டை சமையல் அறையில் வைப்பதில்லை, குளியல் அறையில் வைப்பதில்லை, மற்ற பாத்திரங்களோடு இந்த பாத்திரத்தை வைப்பதில்லை. இந்த பாத்திரத்தை பிரித்து வைக்கிறோம். இந்த பாத்திரத்தை பிரித்து வைப்பது மாத்திரமல்ல, அந்த தட்டை திருவிருந்து அப்பம் பரிமாறுவதற்காக மாத்திரம் பயன்படுத்துகிறோம். யாரோ ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லி அதில் அவங்களுக்கு மிக்சர் கொடுக்கறதில்லை, அதில் அவங்களுக்கு சமோசா வச்சு கொடுக்கறதில்லை. அப்போ அது பிரித்து வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட பரிசுத்த காரியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, பிரித்து வைக்கப்பட்டது, குறித்து வைக்கப்பட்டது, அந்த காரியத்துக்காக குறித்து வைக்கப்பட்டது. ஒரு ரசம் கொடுக்குற, திராட்சை ரசம் கொடுக்குற ஒரு பாத்திரம் பிரித்து வைக்கிறோம், குறித்து வைக்கிறோம். போன மாதம் திராட்சை ரசம் கொடுத்தோம், அதில் கொஞ்சம் மீதி இருக்குது, பிரித்து வச்சுட்டோம், குறித்து வச்சுருக்கிறோம், சுத்தம் பண்ணலை. அடுத்த மாதம் பார்த்தோம்னா அதில் புழுவெல்லாம் நெளிந்து கொண்டிருக்கும், துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். அப்போ பிரித்து வைத்தால் மாத்திரம் போதாது, குறித்து வைத்தால் மாத்திரம் போதாது. அந்த தெய்வீக காரியத்திற்காக அதை பயன்படுத்த வேண்டிய சுத்தாங்கமும் அதில் இருக்க வேண்டும். அப்போ அந்த பரிசுத்தம் என்ற சொல்லிலே 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. பிரிந்து இருக்க வேண்டும், ஒரு காரியத்துக்காக குறித்து வைக்கப்பட்டு இருக்க வேண்டும், அதற்கேற்ற ஒரு சுத்தம் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கென்று மற்றவர்களை விட்டு பிரிந்து இருக்க வேண்டும். மற்றவர்களை போல இருக்க முடியாது. நடை, உடை, பாவனை, பேச்சு, வார்த்தை, செய்கை, கொடுக்கல் வாங்கல், நம்முடைய சிகை அலங்காரம், தலை சீவுறது, நகை அலங்காரம், நகை அலங்காரம், உடை அலங்காரம், நம்முடைய நடை, உடை, பாவனை, சிரிக்கிறது, எல்லாவற்றிலேயும் நாம் கர்த்தருக்கென்று வேறுபட்டிருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், யார் பெக்யூலியர் என்றதெல்லாம், கர்த்தருடைய பிள்ளைங்க என்று சொல்லி நம்ம பார்த்தாலே தெரியும். அந்த ஒரு அடக்கம், அந்த ஒரு நாணம், அந்த ஒரு கலாச்சாரம், அந்த ஒரு பண்பாடு, அந்த ஒரு தெய்வீக சுபாவம் நம்மளே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் கல்லூரியில் படிக்கலாம், கல்லூரியில் வேலை பார்க்கலாம், அதர்ஸ் மே, பட் யூ கேன் நாட். அதில் நமக்கு ஒரு பெருமை வேண்டும்.
அவர்களெல்லாம் ஒருவேளை உடலை காட்டுவதற்காக உடுத்தினால் நாம் உடலை மறைப்பதற்காக உடுத்தும். நானும் உங்களை போன்ற வாலிப வயதிலே 21 வயதிலே ரட்சிக்கப்பட்டேன். தொடர்ந்து கல்லூரி மேற்படிப்பு படித்தேன். நல்ல தரமேர்ந்த பள்ளிகளிலே பணியாற்றி இருக்கிறேன். ஆனாலும் நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாகவே எல்லா இடங்களிலும் இருந்திருக்கிறேன். பிரிந்து வருவது மாத்திரமல்ல, அந்த டிவைன் பர்பஸுக்காக நம்ம அந்த இடங்களில் வேலை செய்ய வேண்டும். சாட்சியாக இருந்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன். என்னுடைய பள்ளி முதல்வரை ஞானஸ்நானத்தை கூட்டு கொண்டு போயிருக்கிறேன். உடைய மனைவியை கூட்டு கொண்டு போயிருக்கிறோம். எங்களுடைய துணை முதல்வர் அபிஷேகம் பெற, ஞானஸ்நானம் பெற கர்த்தரனை பயன்படுத்தி இருக்கிறார். எங்கள் பள்ளியில் இருந்த மருத்துவர், என்னோடு பணியாற்றியவர்கள், சத்தியத்தை அறிய மாத்திரமல்ல சத்தியத்திற்குள்ளாக வர கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். என்னுடைய மாணவர்கள் சத்தியத்தை அறிய கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய மாணவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். பெருமைக்காக சொல்லவில்லை. நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்காக இருக்க வேண்டும். நம்ம we are for the cause of God. அது முழு நேர ஊழியத்தில் இருந்தாலும் சரி, பணி செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவருக்கு பரிசுத்தம். நம்ம நெற்றியிலே எழுதி ஒட்டி இருக்கணும், அவன் கர்த்தருக்கு பரிசுத்தம், அவன் கர்த்தருக்கு பரிசுத்தம். நம்ம தொடுகிற காரியங்களெல்லாம் கர்த்தருக்கு பரிசு. வேடிக்கையான ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. நான் வேலை பார்த்த பள்ளியிலே எச்ஓடிஸ் என்று சொல்லுகிற துறை தலைவர்களுக்கெல்லாம் தனியாக ஒரு அல்மேரா கொடுத்திருப்பார், ஒரு பீரோ கொடுத்திருப்பார். பிரியமான நீண்ட காலம் என்னுடைய பீரோவை நான் பயன்படுத்தி கொண்டு வந்தேன். நான் பதவி விலகி ஊழியத்துக்கு வரும்போது அங்கே இருந்த அநேக நண்பர்கள், சார் பயன்படுத்தின பீரோ எனக்கு வேணும், அது ஆசீர்வாதமான பீரோ. சார் பயன்படுத்தின, ராபர்ட் சைமன் சார் பயன்படுத்தின பீரோ எங்களுக்கு வேண்டும் என்று போட்டி போட்டார்கள். பெருமைக்காக சொல்லவில்லை. நான் வேலை செய்யும் போதே என்னை கர்த்தருக்குரியவனாக, கர்த்தருடைய ஊழியக்காரனாக அவர்கள் கண்டார். இயேசுவின் நாமத்தில் அன்பாய் சொல்லுகிறேன், நம்ம அவருடைய ஜனம், நான் கிறிஸ்தவன், நான் ஞானஸ்நானம் பெற்றேன் என்று பேர் இருந்தால் போதாது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு என்று பிரிந்து வருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மற்ற எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் உடுத்தட்டும். ஒரு ஆங்கிலத்தில் பியர் ப்ரெஷர் என்று சொல்லுவார். சக மாணவர்கள், சக பணியாளர்கள், அவங்கள போல நான் இருக்கணும், அவங்கள போல நான் இருக்கணும் என்று அதுக்கு நம்ம சக்கம்பாகக்கூடாது, இரையாகிவிடக்கூடாது, பலியாகிவிடக்கூடாது. நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும். அதில் பெருமைப்பட வேண்டும், அதில் மகிழ வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்பதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி, அதனால் உள்ள ஒரு பெருமை நம்முடைய நிதர்சன வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிரியமானவர், அப்போ கர்த்தர் நமக்கு சமாதானம் கொடுப்பார். என் ஜனத்துக்கு, என் பரிசுத்தவான்களுக்கு நான் சமாதானம் அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு அந்த ஷாலோ, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வர வேண்டும். நம்முடைய எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். Separated from, set apart, sanctified unto. பிரித்தெடுக்கப்பட்ட, தேவ மகிமைக்கென்று குறிக்கப்பட்ட, அதற்கேற்ற ஒரு சுத்தமுடைய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தை நமக்கு அருளித்தருகிறார். அப்போ முதலாவது நாம் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வர வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம், நான் பரிசுத்தவான்கள் என்று வந்தால் மாத்திரம் போதாது. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் என்று ஆரம்பிப்பார். ஆனால் 3 அதிகாரத்திலே சொல்லுவார், நீங்கள் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று கூட எண்ண முடியவில்லை, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள், நீங்கள் குழந்தைகளை போல் இருக்கிறீர்கள், பலமான ஆகாரத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றெல்லாம் சாட ஆரம்பிப்பார். யாரை
பரிசுத்த சகோதரர்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தவான்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள், பலன் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், குழந்தைகளை போல இருக்கிறார்கள், வளர்ச்சி இல்லை, முதிர்ச்சி இல்லை. பரிசுத்தவான்கள் தான். வெறுமனே பரிசுத்தவான்களாக இருந்தால் மாத்திரம் போதாது. 119 சங்கீதம் 165 வசனத்திலே வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடறல் இல்லை. அவர்கள் இடறுவதில்லை, சோர்ந்து போவதில்லை. அப்ப யாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய பிரமாணங்களை நேசிக்கிறவர்களுக்கு. உம்முடைய பிரமாணத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறேன். இரவும் பகலும் உம்முடைய பிரமாணத்தை நேசிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கணுமானா கர்த்தருடைய லாஸ், கர்த்தருடைய பிரின்சிபிள்ஸ், அதை நம்ம நேசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணணும். கர்த்தருடைய பிரமாணங்கள் எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னால் அது ஒன்றாயிலும் நமக்கு பாரமானவைகள் அல்ல. நம்மால் முடியாத ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் சொல்லல. இது ஒன்னால முடியாது என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் சொல்ல, எல்லாம் நம்மால் முடியும். எல்லா பிரமாணங்களும் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு, அவருக்காக அல்ல. தசமபாகம் காணிக்கை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் அவருக்கு பசியாக இருக்கிறபடினாலே அல்ல. காட்டில் உள்ள 1000 ஆடுகள் எல்லாம் அவருடையவைகள். அவருக்கு பசியாக இருந்தால் உங்களிடத்தில் ஒரு ஆடை கொண்டு வா என்று கேட்க மாட்டார். எதற்காக? உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் உள்ள எல்லா பிரமாணங்களும் நம்முடைய நன்மைக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. பௌதிகத்திலே பிரமாணங்கள் உண்டு, வேதியல்ல பிரமாணங்கள் உண்டு, கணக்கில் பிரமாணங்கள் உண்டு, விலங்கியல்ல பிரமாணங்கள் உண்டு, தாவரியல்ல பிரமாணங்கள் உண்டு. விதைத்தால் தான் செடி வளரும், ஒரு பிரமாணம் இருக்குது. பௌதிகத்தில் புவியிருப்பு விசை இருக்குது, கீழே போட்டால் இதை கையை விட்டால் அது கீழே விழுந்துடும், ஒரு பிரமாணம். அப்போ இந்த பொருள் அந்த பிரமாணத்தினாலே ஆக்ட் பண்ணுது. ஒரு ஃபோர்ஸ் இப்போ அதை கீழே விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, என் கை அதை கீழே விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நான் கையை விட்டோன்னா தானாக கீழே விழுது. ஒரு லா, லா ஆஃப் நேச்சர், லா ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசை என்று ஒன்று சொல்கிறோம், மிதப்பின் விதி என்று சொல்கிறோம். அதே போல் தேவன் இந்த அண்ட சராசரம் தேவனுடைய பிரமாணத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. அந்த பிரமாணத்தோடு கூட இசைந்து நாம் செயல்படுவோமேயானால் எளிதாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மிதப்பின் விதி இருக்கிறது, லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் இருக்குது. அந்த மிதப்பின் விதியை பயன்படுத்தி படகனை விடுகிறோம், கப்பலை விடுகிறோம். ஒரு பெரிய இரும்பு கப்பல் தண்ணீரிலே மிதக்க வைக்கிறோம், அது ஒரு விதி. பிரியமானவர்களே, எளிமையாக சொன்னால் கிணற்றிலிருந்து தண்ணீர் வலிக்க வேண்டும். மிக வலுவாக இருக்கிறது, ஒரு சக்கரம் மாட்டுகிறோம், அதில் கயிறை விட்டு புவியீர்ப்பு இசைக்கு நேராக இழுக்கிறோம். நாம் கீழே இழுக்க இழுக்க அந்த பக்கெட் எளிதாக மேலே வருகிறது. எப்போது அந்த பௌதிக விதிக்கு நாம் இணைந்து செயல்படுகிறோமோ அப்போது நம்முடைய பலன் குறைவாக செலவாகிறது, எளிதாக அந்த காரியத்தை நாம் செய்து முடித்து விடுகிறோம். அந்த விதிக்கு இணைந்து போகும்போது, பிரியமானவர்களே, ஒன் வேன் போர்டு போட்டிருக்கிறாங்க, நெருக்கமான பாதை, விதியை மீறி போகிறோம், நம்ம போகிறதும் கஷ்டம், எதுக்கு வர்றவனுக்கும் கஷ்டம். எப்பெல்லாம் விதியை நாம் மீறுகிறோமோ நமக்கும் பிரச்சனை, மற்றவர்களுக்கும் பிரச்சனை. இடது பக்கமாக வாகனத்தை ஓட்டுங்கள் என்று சொன்னால் நமக்காகத்தான். நான் என் இஷ்டப்படி ஓட்டினால் எனக்கும் ஆபத்து, மற்றவர்களுக்கும் ஆபத்து. சமீபத்தில் மவுண்ட் ரோடில் அங்கே உள்ள நட்சத்திர ஹோட்டல்லேருந்து, காகிதமில்ல கல்லூரியின் நட்சத்திர ஹோட்டலேருந்து வேகமாக ஒரு ரெண்டு பேர் காரை குடி போதையில் ஓட்டிக்கொண்டு ஒன்வேயில் திருப்புகிறார்கள்.
பாவம் ஒருவன் எதிரே வேலை முடித்துட்டு பைக்ல வருகிறான். இவர்கள் மோதுகிற வேகத்தில் ஏறத்தாழ 20 அடி உயரம் தூக்கி எறியப்பட்டு 28 அடி உயரம் தூக்கி எறியப்பட்டு 3 மாடி உயரம் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்து சாகிறான். காரணம் என்ன? ஒருவன் விதியை மீறினபடியினால். ஒருவன் விதியை மீறினபடியினால். எப்ப நம்முடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னால், எவ்வளவா இறை விதிகளை தேவனுடைய வேதம் என்று சொல்லுகிறது ஏதோ ஒரு சடங்காச்சாரங்கள் அல்ல. ஆங்கிலத்தில் தே தட் லவ் த வேர்ட் ஆஃப் காட், தே தட் லவ் த லாவ் ஆஃப் காட், தட் இஸ் த லாவ் ஆஃப் காட், தேவனுடைய லா, தேவனுடைய பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்தை நாம் விரும்புகிறவர்களாக நேசிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெரிதாக இருக்கு. எப்ப காட்ஸ் லாவை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்றோமோ. நிறைய சூழ்நிலைகள் நம்ம சொல்லணும். ஏன் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய அரண்மனைக்குள்ள ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சுகம் இல்லை, ஏன் சண்டை, சச்சரவு, வேதனை, காரணமில்லாத காயங்கள், அடி தடி? நம்ம வாழ்க்கையில் காட்ஸ் பிரின்சிபிள்ஸ் அப்ளை பண்றது. பிரியமானவர்களே, ஆங்கில ஆராதனையில் இந்த ஓய்வு நாளை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் ஓய்வு நாளுக்கென்று மனுஷனை உண்டாக்கல, மனுஷனுக்கு என்று தான் ஓய்வு நாளை உண்டாக்கி, நமக்காக தான் ஓய்வு நாளை உண்டாக்கியிருக்க. இந்த ஓய்வு நாள் என்பது நாம் இழுத்து மூடி கட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறது ஓய்வு நாள் அல்ல. 7 நாள் கர்த்தர், 6 நாள் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஒரு பெரிய ஊழியர் கூடுகைகளை கேட்டேன், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், 8ஆம் நாள் என்ன செய்தார் என்று கேட்டேன். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், 8ஆம் நாள் என்ன செய்தார் என்று கேட்டேன். யாருக்கு என்ன சொல்லனே தெரியல. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், ஓய்ந்திருந்தாருன்னா 7ஆம் நாள் என்ன செய்தார் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தேவன் ஓய்ந்திருந்தா என்ன செய்தார்? ஓய்ந்திருத்தல் என்றால் தேவனுக்கு என்ன? பரலோகத்தின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அப்ப 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தாருன்னு என்னங்க பண்ணாரு யாராவது சொல்லுங்களேன். கர்மியல் விசுவாசிகள் ஓய்ந்திருந்தாருன்னா என்ன பண்ணார் ஆண்டவர்? சரி, 8ஆம் நாள், 9ஆம் நாள் என்ன பண்ணார்? திரும்ப 14ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரா? வாரத்தில் 1 நாள் தான் ரெஸ்ட் எடுப்பாரா? என்ன பண்ணார் ஓய்வு நாளில்? டேக்கிங் கேர் ஆஃப் இஸ் கிரியேஷன். அருமையான பதில் சொல்ல கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். ஓய்ந்திருக்கிறது என்றால் 1 நாள் சிருஷ்டிப்பின் வேலையை செய்தார். 7ஆம் நாள் அன்றிலிருந்து அவருக்கு 7ஆம் நாள் தான், 8ஆம் நாள், 9ஆம் நாள் தான் அவர் கிடையாது. அன்றிலிருந்து நம்மை ஆசீர்வாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு, God is here and there to bless us. He was taking care of his own creation. It was a change of occupation. For the 6 days, he involved in the occupation of creation. From the 7th day, that is the 7th day. He is still on his 7th day. That was not a sleeping day. That's not a day of sluggard. அது சோம்பேறிய நாள் அல்ல. அன்றைக்கு இருந்து தம்முடைய ஜனத்தினுடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றையும் சேர்த்த சகோதரர் அருமையான ஒரு வார்த்தையிலே சொன்னால் அவருடைய சிருஷ்டிப்பை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு முறை கூட கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறது என்று சொல்வது படுத்து தூங்குவதல்ல. பிரியமானவர்களே, 6 நாள் நம்முடைய வேலையை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்துரு என்று சொன்னால் 7ஆம் நாள் முழுமையாக கடவுளுடைய பணியை செய் என்று அர்த்தம். 6 நாள் உன் வேலை செய், 1 நாளை கடவுளை ஆராதிப்பதற்காக நீ பிரித்து வை. அதைத்தான் நான் ஓய்வு என்று பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை தான், இந்த தத்துவத்தை தான் மகாத்மா காந்தி சொன்னார்கள், ரெஸ்ட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் டாஸ்க், ரெஸ்ட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் டாஸ்க். ஒரு பணியிலிருந்து இன்னொரு பணிக்கு மாறுகிறோம். சிருஷ்டிப்பின் பணியிலிருந்து காக்கிற பணிக்கு வந்தார்.
அதே அவர் தன்னுடைய ஓய்வு என்று சொல்லுகிறார். இன்னும் அந்த ஓய்வு எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் தம்முடைய ஜனத்தை அவர் பராமரித்துக் கொண்டே இருக்கிறார். ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஓய்ந்திருந்தார் என்றால் இழுத்து மூடி தூங்கிவிட்டார் என்று பொருள் அல்ல. பிரியமானவர்களே, ஓய்வு நாள் என்பது நாம் உறங்குகிற நாள் அல்ல. ஆறு நாளும் நம்முடைய வேலைகளை செய்கிறோம். அன்னைக்கு துணி துவைக்கணும், அன்னைக்கு பிரியாணி செய்யணும், வடை தொடணும். ஐயா, ஆறு நாளும் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு நாள் கர்த்தருக்காக பிரித்து வைங்கள். யாருக்காக? நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. பிரியமான, ஏதோ ஒரு நான் பாஸ்டரா இருந்து சொல்லல, முன்பு ஒரு சகோதரர் சொன்னான், நம்ம பிரச்சனை மேய்ப்பனுக்கு எப்படி தெரியும்னார். 21 வயதில் ரட்சிக்கப்பட்டேன். மாணவனாக இருந்திருக்கிறேன், கல்லூரி படித்திருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் பிஎட் படித்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எம்ஏ படித்தேன். உலக பிரகாரமான வேலையில் இருந்திருக்கிறேன். நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறேன். பள்ளியில் வேலை செய்யும்போது நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறேன். பெஸ்ட் டீச்சர் அவார்டு நான் வாங்கியிருக்கிறேன். திருமணமானது, எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். பிள்ளைகளை நன்றாக வளர்க்க எங்களால் முடிந்தது. ஏதோ பாஸ்டரா இருந்துட்டு நான் பேசலை. பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்போ தின்னனூரில் இருந்தேன், கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன். டெய்லி 14 கிலோமீட்டர் போக, 14 கிலோமீட்டர் வர, 14 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். நல்லா படித்தேன், வகுப்பில் ஃபஸ்ட்டாக இருப்பேன். சாட்டர்டே சாயந்தரத்துலேருந்து புக்கு தொட மாட்டேன். நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம், புக்கு தொட மாட்டேன். ஆண்டவர் நல்ல ஜெயத்தை கொடுத்தாரு. தேர்வு எழுதுவதற்கு முன்பாக மிக பயங்கரமான அம்மை நோய் தாக்கியது. உடலில் ஊசி குத்த இடமில்லைன்னு சொன்னாங்க. 1ஆம் தேதி தேர்வு, 28ஆம் தேதி வரைக்கும் படுத்த படுக்கையாக இருந்தேன். திடீர்னு 28ஆம் தேதி பட்டு போக ஆரம்பித்தது. அன்றைக்கே தண்ணி ஊற்றினேன். 29 தண்ணி ஊற்றினேன், 30 தண்ணி ஊற்றினேன். ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி பரீட்சை எழுதினேன். ஒரு நாளுக்கு ஒரு நிமிடம் கூட நான் புக் எடுத்து படிக்க முடியலை. ஓய்வு நாளெல்லாம் கர்த்தருக்காக பிரித்து வைத்தவன். தேர்வுக்கு முன்பாகவே எனக்கு வேலை கிடைத்திருந்தது. ஆனால் தேர்வு சமயத்தில் 1 மாதம் படிக்க முடியலை. என்னுடைய பலனை கர்த்தர் தொட்டார். ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தேர்வு எழுதினேன். தனியாக உட்கார்ந்து தேர்வு எழுதினேன். நான் தேர மாட்டேன் என்று தான் எல்லாரும் நினைத்தார்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். பிரியமானவர்களை, மதிப்பெண் வந்தது. என்னுடைய பேராசிரியர் சொன்னார், என்னுடைய கணித பாடத்திலே சென்னை பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவனாக வர்த்தர் கருத்து கிருபை செய்திருந்தார். பெருமைக்காக சொல்லலை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். கர்த்தருடைய வேதத்தை நேசிங்க. இந்த சத்தியத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தோம். சனிக்கிழமை அப்போ குயர் ப்ராக்டிஸ், கிறிஸ்து எஃப்சி குயர் ப்ராக்டிஸ்க்கு வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை இங்கே நிற்பாங்க. மத்தியானம் குரூப் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனையில் ஊழியம் செய்துட்டு பிரியமானவர்களை பாட்டு பாடிட்டு சிறுபிள்ளை ஊழியத்தில் பங்கு பெற்றுட்டு நொந்து நூலா வீட்டுக்கு போய் சேருவாங்க. திங்கக்கிழமை பரீட்சை. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஒரு முறை இங்கே சிறுபிள்ளைகள் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு சாட்சி சொல்லும் போது தான் எனக்கு தெரியும். சாட்சியிலே ஹெப்சி சொன்னாள், இது அப்பாவுக்கு தெரியாது என்று சொல்லி ஆரம்பித்தாள். சனிக்கிழமை இரவிலிருந்தான் பிள்ளைகள் படிக்க மாட்டார்கள் நினைத்தேன். வெள்ளி இரவிலிருந்தே ஹெப்சி படிக்க மாட்டாளாம். வெள்ளி இரவிலிருந்து சனிக்கிழமை ஒரு நாள் உபவாச நாளாக சண்டே ஸ்கூலுக்காக ஜெபம் பண்ணுவாளாம். வெள்ளி இரவிலிருந்து வெள்ளி இரவு படிக்க மாட்டால் சனி பகல், சனி இரவு, ஞாயிறு ஞாயிறு இரவு, திங்கக்கிழமை தேர்வு எழுத வேண்டும். எந்த 3 நாட்கள் மற்ற பிள்ளைகளாலே நன்றாக படிக்க முடியுமோ, படிக்கிற பிள்ளைகளாலே அந்த 3 நாட்கள் இவளாலே படிக்க முடியாது. ஒரு பிரமாணத்தை நேசித்தாள். அந்த நாளை கர்த்தருக்கென்று பிரித்து வைத்தாள்.
நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம், அது 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், பிஎஸ்சியா இருக்கட்டும், எம்எஸ்சியா இருக்கட்டும், நாம் கர்த்தரை கனம் பண்ணினால் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். என் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். பிஎஸ்சி கோல்டு மெடல், எம்எஸ்சி கோல்டு மெடல், எம்ஃபில் கோல்டு மெடல் அண்ட் ரெக்கார்டு மார்க் என் கர்த்தர் கைவிடவே மாட்டார். வெறும் ஓய்வு நாளுக்காக நான் சொல்லலைங்க, எவ்வளவா கர்த்தருடைய அந்த பிரின்சிபிளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்துறோமோ அவ்வளவா நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நம்முடைய சமாதானம் பெரிதாக இருக்கு. பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபையினாலே சமாதானமான வாழ்க்கையும் கொடுத்துருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பிரின்சிபிள் உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ண உங்க எல்லா வாழ்க்கை பகுதிகளிலும், ஆல் யுவர் ஏரியாஸ் ஆஃப் லைஃப், காட் ஷாலோம் வில் பி கிரேட். ஏன்னா அந்த பிரின்சிபிள் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கண்ட்ரோல் பண்ணுது, நம்முடைய வாழ்க்கையில கண்ட்ரோல் பண்ணுது. சில சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு நாள் பள்ளி பாடத்தை முடிப்பதற்காக அவசர அவசரமாக ஒரு அருமையான மகள் இங்கே உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சற்று வேதனையாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது. ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று பிரித்து வைக்காமல் ஓய்வு நாளிலேயே இந்த பிள்ளைகள் பள்ளி பாடத்தை கல் சபையில் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கிறதே பாவம் என்று யோசித்து கொண்டு போனேன். நிலம் அப்படி மாறுது. நம்மால கர்த்தருடைய பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியல. நம்ம சமாதானம் பெரிதா இல்லை. கர்த்தர் பார்ஷியல்லாம் கிடையாது. கர்த்தர் பார்ஷியல்லாம் கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிறைய பேருக்கு ஓய்வு நாள் என்பது ஒரு ஹோலிடேயா தெரியல. அது ஒரு ஹாலிடே, இட்ஸ் அ ஹோலிடே. நம்ம வாசிக்கிற 58 சங்கீதம் 13 வசனம் என்று நினைக்கிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனம் வாசியுங்கள். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. அது என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். இட் இஸ் அ ஹோலிடே, இட் இஸ் நாட் அ ஹாலிடே. அநேகருக்கு அது ஹோலிடே இல்ல, ஹாலிடே. இன்னும் ஒரு சிலருக்கு அது ஜாலி டே. ஜாலி டே, ஜாலியா இருக்கிற நாள், வீட்டில் ஹாயா இருக்கிற நாள், வீட்டில் உட்காந்து கடலை குறிச்சுக்கிட்டு டிவி பார்க்குற நாள், அப்படி ஜாலியா ரெஸ்ட் எடுக்கிற நாள். ஆனா எனக்கு பிரியமானவர்கள், 21 வயதில் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு அது ஹோலிடே. அது எனக்கு ஹோலிடே. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை, ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை, பிரியமானவர்களே, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 2 எழுதுறதுக்காக போயிட்டேன். நான் பியூசி படிக்கும்போது குரூப் 3 பாஸ் ஆனேன். எனக்கு வேலை கொடுக்க முடியாம எனக்கு கெட்ட பணத்தை திருப்பி அனுப்பினது தமிழக அரசு. அன்றைக்கு கர்த்தரை கொடுத்திருந்த கிருபையில் குரூப் 2 மிக எளிதான ஒன்று, கஷ்டமான ஒன்று அல்ல. தேர்வுக்கு போயிட்டேன், என் மனம் வாதிக்குது. கர்த்தருடைய நாள், நம்ம இப்படி ஒரு பரீட்சை எழுதி குரூப் 2 சேரணுமா? தேவையா இது நமக்கு? கர்த்தர் கொடுத்துருக்க வேலை போதாத டீச்சர் வேலை பார்க்குறோமே. 72 ரட்சிக்கப்பட்ட புதுசு, ஒரு வேகம் வந்தது. என்னுடைய பிலாசபி பேப்பரில் பெசிமிசம் ஆப்டிமிசத்தை குறித்து ஒரு கேள்வி, சாத்தியக்கூறாக பார்ப்பது எதிர்மாறாக பார்ப்பது என்பதை குறித்து முழுக்க முழுக்க என்னுடைய சாட்சி எழுதினேன். கோல் செட்டிங்கை பற்றி எழுதினேன். லக்கை நோக்கி தொடர்வதுன்னா என்னன்னு எழுதினேன். ஒரே ஒரு ஜெபம் என்னை கை வச்சு, ஆண்டவரே இந்த பேப்பரை வாசிக்கிற வாத்தியார் ரட்சிக்கப்படட்டும், நான் பாஸ் ஆக மாட்டேன்னு தெரியும், இதை பார்க்குற வாத்தியார் ரட்சிக்கப்பட்டுன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு வேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால், இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் விண்ணுலகிலேயே அவரை பார்க்கணும்னு, என் பேப்பரை திருத்தின ஆளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சில இடங்களில் இந்த சாட்சியை சொல்லுவேன், யாராவது கூட்டத்தில், ஐயா நீங்களும் அதை உங்கள் பேப்பர் நான் தான் திருத்தினேன்னு யாராவது சொல்லுவாங்களான்னு பார்க்குறேன். இன்னும் என் கண்ணில் மாட்டேன்.
அந்த ஒரு நாள் போக ஒரு வேளை ஒரு 4-5 நாட்கள் ஒரு முறை 105 டிகிரிக்கு அதிகமாக ஜுரம் இருக்கும்போது, 2 முறை என்னுடைய கண் அறுவை சிகிச்சையின் போது, 1 முறை அப்பெண்டிசைட்டிஸ். இந்த கண் அறுவை சிகிச்சையின் போதும் என்னால் இயன்ற ஒரு சிறு ஊழியம் ஒரு மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்பினேன், ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினேன். அடுத்த வாரமே மருத்துவருடைய ஆலோசனைக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றல்ல, குனியக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். அடுத்த வாரமே 200 அதிகமான பேருக்கு குனிந்து நானே அப்பமும் ரசமும் பரிமாறினேன். அப்போது இப்படி டீம் கிடையாது, பெருமைக்காக சொல்றது. நான் உங்களைப் போல மாணவனாக இருந்திருக்கிறேன், திருமண மாணவனாக இருந்திருக்கிறேன். எனக்கு கணவன் மனைவி உண்டு, உறவுகள் உண்டு. எங்கள் வீடு அந்த வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க, இங்கே சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு நாங்கள் போனதில்லை. எனக்கு 25 வயது, என்னுடைய மனைவிக்கு 23 வயது. வியாழக்கிழமை திருமணமானது, வெள்ளிக்கிழமை 2 பேரும் ஆல் நைட் ப்ரேயர் போனோம். எங்களுக்கு திருமணம் 6 மே, மே 31 ஆல் நைட் ப்ரேயர் போனோம். ஜூன் 1 ஆல் நைட் ப்ரேயர் போனோம். எங்களை பார்க்க வந்த பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா இதை அறிந்து எங்களை கூப்பிட்டு விட்டு இப்படியெல்லாம் நீங்கள் போகணுமா என்று கொஞ்சம் அன்போடு கடிந்து கொண்டார். மாலையில் திருமணம், அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து விபிஎஸ் போனோம். உங்களை போன்ற நாங்களும் முழு நேர ஊழியம் அல்ல, உங்களைப் போல உலக பிரகாரமான வேலையில் இருக்கும்போது கர்த்தருடைய காரியத்தை முதலாவதாக வைத்து இன்றைய வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வைத்து ஆசீர்வாதம் ஆக்கிக்கொண்டே வருகிறார், ஆசீர்வைத்து ஆசீர்வாதம் ஆக்கிக்கொண்டே வருகிறார். சமாதான நதியை போல பெருகுது. பிரியமானவர்களே, எங்களுக்கு சமாதானம், எங்களுக்குள்ளே சமாதானம், பிள்ளைகளோடு சமாதானம், எங்க சம்பந்திமாரோடு சமாதானம், மற்ற சபையாரோடு சமாதானம். எப்படி கர்த்தர் நீங்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நேசித்து பாருங்கள். லவ் த லா ஆஃப் காட், லவ் த லா ஆஃப் காட், யுவர் பீஸ் ஷால் பி கிரேட், யுவர் பீஸ் ஷால் பி கிரேட். நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரமாணங்களை நேசிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைனா நிறைய பேருக்கு தூங்குற நாள், ரெஸ்ட் எடுக்கிற நாள். அன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்க முடியுது. பிரியமான, ரொம்ப ரெஸ்ட் எடுத்தா நம்ம வாழ்க்கையில் ரஸ்ட் வந்துடும். ரொம்ப ரெஸ்ட் எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ரஸ்ட் ஆகிடும். பெரிய பெரிய வெற்றி கண்டவர்கள் உலக பிரகாரமாகவே தூங்கி தூங்கி விழுந்தவங்க கிடையாது. நம்முடைய முன்னாள் தலைமை அமைச்சர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி சொல்லுவார்கள், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் அவர்கள் தூங்குவார்களாம். 4 மணி நேரம் தான் அவர்களை தூங்குவார்கள். பிரியமானவர்களே, நல்ல உடல் நலம் இருக்குமானா 6 மணி நேரம் தூங்குங்க போதும். நேற்று நாங்க தூங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆயிருக்கு. பிரியமானவர்களே, நேற்று ஒரு சில வேலைகளில் தம்பி விவேக் போன்றவங்களுக்கு தெரியும், எனக்கு 8 மணிக்கு அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க, நான் 8 மணிக்கு பதில் அனுப்புவேன். பெருமைக்காக சொல்லலை, அக்கா நைட்டில் என்னை டிஸ்டர்ப் பண்ணுங்க, நான் சொல்லலை. காலையில் 4 மணிக்கு வச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். நேற்று பகலெல்லாம் ஒரு வினாடி கூட நான் தூங்கியிருக்க மாட்டேன். செய்தி ஆயத்தப்படுத்தினேன், ஜெபம் பண்ணேன். நீங்கள் 6 மணி நேரம் தூங்குங்க போதும். அதற்கு மேலாக நித்திரை செய்ய வேண்டும் என்று விரும்புவது ஒரு ஆசை, ஒரு இச்சை, ஒரு சோம்பேறித்தனம். நான் சில வேளை யோசிக்கிறேன், படுக்கணும் படுக்கணும் படுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கர்த்தர் ஒரு வேளை அவங்க ஆசையை பார்த்து அவங்க ஆசையை அவங்களுக்கு நிறைவேற்றி அப்படியே படுக்க வச்சிருவாரோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஆசை படுக்கணும் படுக்கணும் படுக்கணும், தூங்கணும் தூங்கணும் தூங்கணும்னு ஆசையாக இருக்குது. போய் தூங்குப்பா அப்படின்னு அனுப்பிடுவாரோன்னு பயமாக இருக்குது. போய் தூங்கிக்கிட்டே இருக்கு.
நீ தூங்கணும் தான் ஆசைப்படுற, இப்போ போய் படி தூங்கப்பா அப்படின்னு அனுப்பிடுவாரோன்னு பயமாக இருக்கு. பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் என்பது தேவன் தன்னுடைய நம்மை ஆசீர்வதிக்கிற பணியை செய்கிற நாளே ஒழிய அவர் படுத்து தூங்குகிற நாள் அல்ல. ஒரு நாளை கர்த்தருக்கென்று நீங்கள் பிரித்து வைத்து பாருங்கள். காலையிலிருந்து இரவு வரைக்கும் கர்த்தருக்காக செயல்படுங்க. 6 நாட்கள் உங்கள் வேலைகளை செய்யுங்க. 7வது நாள் தான் துணி துவைக்கணும்னு நினைக்காங்க, டெய்லி ஒரு உள்ளாடையை துவைச்சு போடுங்க, டெய்லி அன்னைக்குள்ள ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுங்க. முடியும், முடிய வேண்டும். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த வசனத்தை முழுமையா வாசித்துருவோம், வாசியுங்க. என் பரிசுத்த நாள் ஆகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி, உன் காலை விலக்கி கையை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமலும், உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று. அது மன மகிழ்ச்சியின், ஐயோ கோயிலுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக பாடுபடுறது பிரியமானவர்களே. ஒருவேளை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, சொல்றது சிறு பிள்ளைத்தனம் மாதிரி இருக்கும். கர்த்தருடைய கிருபையினால போதுமான அளவு உடை இருக்கிறது. ஆனாலும் நேற்று இரவே என்னுடைய உள்ளாடைகள், காலுக்கு போடுற சாக்ஸு, நான் பயன்படுத்துகிற ஹேங்கி, நான் உள்ளே போடுற இந்த ஷர்ட்டு, என் சூட்டு சர்ச்சில் இருந்துச்சு, எல்லாம் ராத்திரியே எடுத்து வச்சிருந்தேன். நாளைக்கு கோயிலுக்கு போகணும். காணிக்க காசு எடுத்து வச்சிருவேன், காலைல தேடிட்டு இருக்கக்கூடாது, பேச போட்டு தடவிட்டு இருக்கக்கூடாது, காணிக்க காசு எடுத்து. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இன்றைய வரைக்கும் இருக்குது. 22 வயதில் ஆரம்பித்த உற்சாக ஏதோ ஒரு பனியன் எடுத்து போட்டேன், ஏதோ ஒரு சாக்ஸ் எடுத்து போட்டேன் என்றால், அதை எடுத்து வைக்கும்போது பார்ப்பேன் ஷர்ட்டில் பட்டன்லாம் இருக்கா, ஏன்னா காலையில் போடும்போது பட்டன் இல்லைன்னு இருக்கக்கூடாது. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் நம்முடைய வேதத்தில் ஆயத்த நாள் என்று இருக்குது. முன்பு நாம் அண்ணா நாயில் இருக்கும்போது ஆயத்த நாள்னு பேசியிருக்கு. ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் ஆயத்த நாள். இதெல்லாம் நான் சொல்லணும்னு வரல, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். உங்க ஓய்வு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா முந்தின நாள் ஆயத்த நாளா இருக்கணும். அன்றைக்கு ஆயத்த நாளா இருந்தா ஓய்வு நாள் ஆசீர்வாதமா இருக்கும். இரவு நான் கொண்டு வர பேக்க செட் பண்ணேன், பேக் எல்லாம் எடுத்து ஒன்னா வச்சேன். 12 மணிக்கு நான் படுக்க போவதற்கு முன்பாக இந்த நாளுக்கு நான் ஆயத்தப்பட்டேன். காலையில் போய் சாக்ஸ் எங்க, ஷூவை எங்க, செருப்பை எங்க, பனியன் எங்க, நான் தேடலை. பெருமைக்காக சொல்ல உங்களை உற்சாகப்படுத்தி சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்றேன். அந்த நாளை மன மகிழ்ச்சி நாள் என்று நீ எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனம் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பார். பிளஸிங் நம்பர் 1, மேக் எ நோட் ஆஃப் இட், தயவுசெய்து குறித்து கொள்ளுங்க. முதலாவது ஆசீர்வாதம், நீ கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பார். எத்தனையோ சூழ்நிலைகள் வந்திருக்கு, அலைகள் வந்திருக்குது. 2 நாளைக்கு முன்பாக ஒரு அருமையான தம்பி, என்னை அதிகமாக நேசிக்கிற, நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு தம்பி, ரொம்ப சோர்வாக வந்தார். ஏன் சாட்சிகளை தான் கொஞ்சம் தத்துவ மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக திருப்தியாக திரும்பி போனேன், எனக்கு பெரிய நிறைவாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நெருக்கங்கள் வந்திருக்கிறது, அலைகள் வந்திருக்குது, எதிர்காற்று வீசி இருக்குது, கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்க கர்த்தருடைய ஓய்வு நாளை கனத்துக்குரிய நாளாக நினைங்க. பிளஸிங் நம்பர் 1, யூல் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட்.
கர்த்தரில் மன மகிழ்ச்சி. நிறைய வீட்டில் சண்டேனாலே சண்டை, அன்னைக்கு தான் சண்டை போடவே நேரம் இருக்கு. மற்ற ஆறு நாளும் பிஸி பிஸி பிஸின்னு இருந்துட்டு, காக்கா பரபர, குருவி பரபர, கொக்கு பரபர, பர பர பரன்னு இருந்துட்டு, அன்றைக்கு ஒரு நாள் தான் அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கே நேரம் இருக்கு. பிரியமானவர்களே, ஓய்வு நாளில் எங்க சொந்த பேச்சை கூட பேச மாட்டோம். ஏதாவது ஒரு டாபிக் வந்தா கூட நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். முதல் பிளஸ்ஸிங், நீங்க மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. அந்த நாளை தூங்குற நாள் நினைங்க, தூங்கு முடிஞ்சாதான் இருப்பீங்க. அந்த நாளை ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுங்க, கர்த்தர் படுத்து ரெஸ்ட் எடுக்க வச்சிருவார். அப்புறம் தூங்கணும்னு ஆசைப்பட்டா தூக்கத்துக்கு அனுப்பிடுவார். இல்லை பெரியம்மா, அது மன மகிழ்ச்சியா இருக்கிற நாள். வாசியுங்கள், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக ஆசிரித்து பாருங்க. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை ஏறி வர பண்ணுவார். வெறும் ஓய்வு நாளுக்காக நான் சொல்லலை, கர்த்தருடைய பிரின்சிபிள்ஸ், கர்த்தருடைய லாஸ், அதை நீங்க உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே போவார். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவார். கர்த்தர் செய்த அநேக நன்மைகளில், இந்த நாட்களில் சில நன்மைகளை நான் அனுபவிக்கிறத யோசித்தா உண்மையா எனக்கு என்னையே நம்ப முடியலைங்க. இப்படி ஏறத்தாழ ஒரு 200-300 ஊழியர்கள் இன்னைக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய தகப்பனா நினைக்கிறாங்க. எனக்குன்னு ஸ்தாபனம் கிடையாது, யாருக்கும் நான் மாதாந்திர வர உதவித்தொகை கொடுக்கல, யாரும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. ஆனால் நான் ஆலோசனை சொல்லணும், நான் வரணும், என் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும், எப்போ எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னு ஊழியர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க. அதை நினைக்கும் போது ஊழியருடைய கூடுகையில், அப்போஸ்தலர் கூடுகையில் கர்த்தர் என்னை பேச அழைக்கிறார் என்று நினைக்கும் போது என்னால் தாங்க முடியாது. அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம், சிறு வயதுல என்னோடு கூட படித்த மாணவர், 5வது வகுப்பு படித்த மாணவர், என் கூட கல்லூரியில் படித்த மாணவர்கள், ஏன்ட ஜெபிக்கணும், ஒரு பெரிய அரசியல் கட்சியில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவருக்கு தம்பி செல்வம் என் கூட இருந்தார் என்று நினைக்கிறேன். கர்த்தர் ரத்தத்துக்குள்ளே வைத்து கொள்ளட்டும். அது பெரிய அரசியல் தலைவர், உலக பிரகாரமான கோடீஸ்வரர், சென்ட்ரல் ஸ்டேஷனில் கர்த்தர் ஏன் சொல்கிறேன்னு தெரில, என் முன்னால் முழங்கார் படிக்கிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுப்பான்னார். ஐயா, இதெல்லாம் நான் தகுதியாக நினைக்கல ஐயா. கர்த்தரால் உண்டாகிற கனம் பிரியமானவர்கள். 2 நாளைக்கு முன்பாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம். ஒரு பெரிய இயக்குனர் நிலையில் இருந்தவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணேன். அந்த ஃபோன் பேசும்போது தம்பி என் கூட இருந்தார் செல்வம். ஏன் அப்போ ராபர்ட், நீ இத்தனாந்தேதி பாளையங்கோட்டை வர்றேன்னு கேள்விப்பட்டேன், உன்னை பார்க்குறதுக்காக ஜெபிக்கிறதுக்காக நான் பாளையங்கோட்டைக்கு வர்றேன்ப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். பூமியின் உயர்ந்த இடங்களில் கர்த்தர் ஏறி வர பண்ணுவார். பூமியின் உயர்ந்த இடங்களில் கர்த்தர், பெருமைக்காக சொல்லுகிறேன், சாட்சி என்று சொல்லுகிறேன், கர்த்தர் ரத்தத்துக்குள்ளே வைத்துக் கொள்வாராக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ மன மகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் கர்த்தருடனே ஏறி வர பண்ணுவார். 3வது ஆசீர்வாதம், உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குதோ, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமார்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானவர். 10 குறிப்புகள் சொல்ல வேண்டும் என்று வந்து 3 குறிப்புகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.
நம்ம சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக, சமாதானத்தினுடைய குமாரனாக, குமாரத்தியாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளையாக இருந்தால் போதாது, அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டும். அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் மாத்திரமல்ல, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கிறோம் எரேமியா 48:18. ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். கற்பனைகளை கவனிப்பாயானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், அப்பொழுது உன் சமாதான நதியை போலவும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். கொஞ்சம் அந்த கர்த்தருடைய கற்பனைகளை கவனிங்கம்மா. ஐயா, தம்பி, அக்கா, சகோதரி, தங்கச்சி, பிள்ளைகளை கர்த்தருடைய கற்பனைகளை கவனிங்க. கர்த்தருடைய பிரமாணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. ஓய்வு நாள் மாத்திரமில்ல, ஒவ்வொரு காரியத்தில் பைபிள் என்ன சொல்லியிருக்கு அதை செய்ய தீர்மானிங்க. அப்போது உங்கள் சமாதான நதியை போலவும், பிரியமானவர்களே, சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் பெரிதாக இருக்கும். எரேமியா 33:6 வாசியுங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எப்போது அந்த நம்முடைய சமாதானம் அவருடைய சத்தியத்தோடு கூட வருகிறது, அவருடைய சத்தியத்தோடு கூட வரும். எவ்வளவு சத்தியத்துக்கு கீழ்படுகிறோமோ, எவ்வளவு காட்ஸ் பிரின்சிபிள்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்றோமோ, அவ்வளவாய் சமாதானம் பெரிதாக இருக்கும். இன்னும் ஒரு குறிப்பை பார்த்து ஜெபம் பண்ண வாசியுங்க. சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம், அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம், முடிவு பரியந்தம் அவர் நம்மை சமாதானத்திலே காக்கிறதே. முடிவிலே மாத்திரம் சமாதானம் என்றல்ல, நம்முடைய லைஃப் உத்தமமாக இருக்குமே ஆனால், அப்ரைட்டா இருக்குமே ஆனால், ஒவ்வொரு நாளும் சமாதானத்துக்குள்ளே இருப்போம், நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கும். நல்ல சந்தோஷமா சமாதானமா நம்ம ஓட்டத்தை ஓடி முடிப்போம். கர்த்தருடைய வருகை தாமதிக்கன்னு வச்சுக்கோ, மரணம் வருது, அருமையான மனைவியை கூப்பிட்டு, பிள்ளைகளை கூப்பிட்டு, மருமக்கள் மாற கூப்பிட்டு, பேர பிள்ளைகளை கூப்பிட்டு, அவங்ககிட்ட இன்பமா பேசி, ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொருத்தர் தலையிலையும் கை வைத்து ஆசீர்வதித்து, கர்த்தர் கொடுக்கிற அருள்வாக்கு அவங்களுக்கு சொல்லி, நம்மை சுற்றி இருக்கிற அன்புள்ளங்களை எல்லாம் ஆசீர்வதித்து, எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா கையாட்டி குட் பாய், போயிட்டு வரேன், சந்தோஷமா போயிட்டு வரேன், நல்ல சந்தோஷமா இருங்க, சீக்கிரமா அவங்கள சந்திப்பேன், சீக்கிரமா வாங்க என்று வாழ்த்திட்டு போற முடிவு எவ்வளவு நல்லா இருக்கும். பாக்கியம். எங்க தாத்தாவுடைய முடிவுலாம் அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கடைசி நாட்கள்ல ஒரு நாளை குறிப்பிட்டு, இந்த நாளில் நான் மறிக்க போறேன், அப்ப நாங்க சிட்டியில இருக்கிறோம், எங்க தாத்தா கிராமத்துல இருந்தாங்க, நல்ல தேவ ஊழியர், ஒரு ஊழியக்காரர், பல தேவாலயங்களை கட்டி இருக்கிறார், கர்த்தருக்கு பயந்த மனுஷன். மறிக்கிற தருவாய் வந்தது, நான் தேதி மறிச்சிருவேன், எஸ்தரை வர சொல்லுங்க, எங்கள் அம்மா, அப்போ நான் பிறக்கலை, கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் போயிட்டாங்க, அந்த நாள் வருது, எல்லாம் படிக்க சுற்றி இருக்கிறாங்க, சந்தோஷமாக அவங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லாம் போய் சாப்பிட்டுவாங்க, இத்தனை மணிக்கு நான் மறிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, போய் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு எல்லாரையும் கட்டாயப்படுத்துகிறேன். பிரிவு துக்கத்தினால நிறைந்திருக்கிறாங்க, அந்த நேரத்தில் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க, எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு அவர் தன் ஜீவனை விட்டார். இன்னை பாதி பேருடைய முடிவு ஐசியூல, யாரும் பக்கத்தில் கிடையாது, திடீர்னு ஒரு சத்தம், ஒரு பீ அப்படின்னு, உடனே நர்ஸ் போய் பார்க்குறாங்க, கோடு நேரையாக இருக்குது, சரி ஐயா போயிட்டாரு, மூச்சு விட மறந்துட்டாரு, டியூப் எல்லாம் பிடுங்கி போடுறாங்க, வெளியே வந்து சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சுமா அப்படிங்கிற, எல்லாம் முடிஞ்சிச்சுமாங்கிற, மருத்துவ உதவி தவறு என்று நான் சொல்லலை, எவ்வளோ பாக்கியம் பாருங்க. கர்த்தருக்குள்ள நம்ம பரிசுத்தமாக சமாதானமாக ஜீவிப்போமானா, சமாதானமாக நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிப்போம்.
நம்முடைய முடிவு சமாதானமா இருக்கும். நம்முடைய முடிவு சமாதானமா இருக்கும். பிரியமானவர், ஒரு பெரிய நாத்திகன் இருந்தான். அவன் போர்டு எழுதி வச்சிருந்தான், காட் இஸ் நோ வேர் அப்படின்னு. மரண வேலை வந்து கதர்னா, காட் இஸ் நவ் ஹியர், காட் இஸ் நவ் ஹியர்னா, நோ வேர நவ் ஹியர்னு வாஸ்து. ஹி வாஸ் டூ லேட். எத்தனை ஐயோ பயமா இருக்கே பயமா இருக்கேன்னு கத்தி இருக்கிறாங்க. பிரியமானவர், சமாதானத்தோடு வாழ்வோமையான. தேவனோடு சமாதானம், மனுஷரோடு சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், உடன் பிறந்தவர்களில் சமாதானம், வீட்டுக்கு வந்த மருமகளோடு சமாதானம், மாமியாரோடு சமாதானம், உறவுகளோடு சமாதானம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு சமாதானம், நமக்குள்ளே சமாதானம், முடிவு சமாதானம். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட சமாதானம். எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம், மகாராஜாவின் நகரம். யூதருக்கு ராஜா பிறக்கிறார். மீக தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது. இயேசு பிறந்திருக்கிறார், மேசியா பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார், வேத வாக்கியம் நிறைவேறி இருக்கிறது. கேட்டவுடனே அங்கிருந்த யூத மக்கள், இறை மக்கள், ஆசாரியர்கள், சனகரின் சங்கத்தார் ரொம்ப மகிழ்ந்தார்களா என்றால் இல்லை. வேதம் சொல்லுகிறது எருசலேம் நகரம் கலங்கிற்று. இயேசு பிறந்தார் என்பதற்கே எருசலேம் நகரம் கலங்குமேயானால், இன்றைக்கு இயேசு வருகிறார் என்றால் சபைகள் கலங்குகின்றன. வருகை பற்றி பேச பயப்படுகிறார்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் நிறைவேறுதேன்னு நினைக்கிறோம். பிரியமானவர்கள், நேற்று ஆங்கில செய்தி பார்த்து கொண்டிருந்தோம். சகோதரி கூட உட்கார்ந்துருந்தார். ஒரு செய்தியை பார்த்த உடனே, பாருமா நம்ம பிரசங்கம் பண்ணது அப்படியே நடக்குமா அப்படி வருக சமீபம் ஆயிட்டுமா, பிரசங்கத்தில் வீட்டில் சொல்கிறேன் என்ன செய்தி என்று கேட்பீர். பல ஆண்டுகளாக சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஐரோப்பிய ஐக்கிய நாட்டில் 28 நாடுகள் இருக்கின்றன. அதில் ஒரு சில நாடுகளுக்கு, குறிப்பாக 10 நாடுகளுக்கு ஒரு காலகட்டத்தில் தனி அந்தஸ்து வரும், ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது எப்படி வரும்னு கூட எல்லாரும் யோசித்துருக்கலாம். அது ஐரோப்பிய நாடுகள், 28 நாடுகளுடைய கூட்டமைப்பு. நேற்றைய தினத்தில் ஒரு முக்கியமான செய்தி, பிரியமானவர்களே, இங்கிலாந்துக்கு ஒரு தனிநாடு அந்தஸ்து அளிக்கப்பட்டு இருக்கிறது. சீக்கிரத்திலே 10 நாடுகள் ஐரோப்பிய ஐக்கிய நாட்டில் தனி அந்தஸ்து பெறக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதில் 3 நாடுகள் பிடுங்கப்படலாம். அந்த காலகட்டத்தில் அந்திகிறிஸ்து வருவான். அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சில தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலத்தில் நிறைவேறுவதை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. இயேசு சீக்கிரமாய் வருவார், இயேசு சீக்கிரமாய் வருவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் அப்ரைட்டாக இருக்குமையானா, நேர்மை உள்ளதாக இருக்குமையானா, கர்த்தருக்கு முன்பாக ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழ்வோமையானால், வாழும்போதும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கலாம். பேச்சில் கொடுக்கல் வாங்கல்ல எந்த கள்ளத்தனமும் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எஸ்னா எஸ், நோன்னா நோ. என் வாழ்க்கையை மனைவிக்கு தெரியும், மனைவி வாழ்க்கை எனக்கு தெரியும். உத்தமமாய் நடக்கிறவர்கள், செம்மையாய் இருக்கிறவர்கள், வாழும்போது சமாதானத்தோடு இருக்கலாம், முடிவு சமாதானமாயிருக்கும். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். வாசியுங்கள் ஆதியாகம 15:15. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். சமாதானத்தோடு நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கலாம். சமாதானத்தோடு நம்முடைய பிதாக்களிடத்தில் சேரலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானத்தோடு நம்ம தேவனை போய் சேரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சமாதானத்துக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை அடுத்த வாரம் தொடர்கிறேன். அந்த சமாதான புத்திரன் யார்,
சமாதானத்துக்கு பாத்திரவான்கள் யார்? இந்த தேவ சமாதானத்தை, இந்த ஷாலோ, இந்த குறைவற்ற தன்மை, முழு நலமுடைமை, முழுமை, இதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நான்கு குறிப்புகளை மனதில் பதிய வைங்க. கர்த்தர் நம்மை சமாதானத்தால் நிரப்ப விரும்புகிறோம். நம்முடைய சமாதானம் பெரிதாக இருக்கு, நம்முடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கு. சமாதானுடைய வாழ்க்கையில் நதியை போல ஓடி வரும். அலையலையாய் கர்த்தர் ஷாலோமை கட்டளையிடும். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய பிரியமாக. சமாதானத்துக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளு. தேவ ஜனமாயிருங்க. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாயிருங்க. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் அல்ல, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக, அவருடைய கற்பனைகளை கவனிக்கிறவர்களாக. என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க, என் கற்பனைகளை நீ சற்றே கவனித்தால் நலமாயிருக்கும், அப்போது உடைய சமாதான நதியை போல வரும் சொல்றாரு. ராபர்ட் சைமனுக்காக அல்ல, உங்க ஆசீர்வாதத்துக்காக. கர்த்தருடைய கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். கற்பனைகளை கவனிக்கிறவள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக ஒரு செம்மையான வாழ்க்கை, ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ தீர்மானியுங்க. உங்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எங்கள் ஜீவனும் அருமையும் உள்ள தேவன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்படிக்கு உங்களுடைய பிள்ளைகளை அடிமை வாழ்த்துகிறாண்டு. உங்களுடைய பரிசுத்த சியோனில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உங்களுடைய பிள்ளையுடைய சமாதானம், பிள்ளையுடைய பிள்ளையுடைய சமாதானம் ஷாலோம் பெரிதாக இருக்க உதவி செய். நதியை போல புரண்டு வரட்டை. சமாதான நதியுடைய குடும்பத்தில் பாயட்டும். அவங்க அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தை தாரையா, அவங்க அலங்கத்துக்குள்ளே சுகத்தை தாரையா. ஆண்டவரே சுற்றிலும் அமைதியை கட்டளையிட ஆண்டவரே, ஆண்டவரே சமாதானமான தாபர ஸ்தலங்களிலே, ஆண்டவரே அமைதியான தாபர ஸ்தலங்களில் உங்களுடைய பிள்ளைகள் வாசம் பண்ண கிருபை தாரு ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஐயா. ஆசீர்வாதத்துக்கு இந்த ஷாலோமுக்கு பாத்திரவான்களா எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.